ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் திரைக்கடி காசில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். மீனா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க வண்டியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள்கிட்ட தெரியாமல் அங்கே வண்டியை விட்டுட்டேன், வண்டியை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல, அவர் வந்ததுந்தான் வண்டியை கொடுப்பாங்க, ஃபைன் கட்டி தான் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த டைம் பார்த்து முத்து வந்து மீனா கால் பண்ணுறாரு. மீனா வந்து முத்துக்கிட்ட அழுதுகிட்டே நோ பார்க்கிங்கில் வண்டியை விட்டுங்க, தெரியாமல் வந்து வண்டியை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி இரு நான் வரேன்னு சொல்லிட்டு முத்து அங்கே வராரு. முத்தை பார்த்துட்டு மீனா அழுகிறாங்க, இந்த மாதிரி தெரியாமல் அங்கே வண்டியை நிறுத்திட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடலான்னு போன அதுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டாங்க வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதே டைமில் வந்து ஜீவாவை போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள வச்சு விசாரிச்சிட்ருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கேட்குறதுக்கு ஜீவா இருந்துட்டு நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் யார் பணத்தை ஏமாற்றி உள்ள, இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் என் வக்கீல் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவாவோட வக்கீல் வந்தப்புறம் இல்லை மனோஜ் தான் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க. அதுக்கான காப்பி வந்து வக்கீல் கொடுக்குறாரு. நீ அப்படி எதாவது சைன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. ஆமாம் கேட்டால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ரோஹிணி திட்டுறாங்க, அதுக்குன்னு படித்து கூட பார்க்காம சைன் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வெளியில் முத்துவையும் மீனாவையும் காட்டுறாங்க. திருப்பி ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட போயிட்டு எப்படியாவது வண்டியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும், இல்லை கோர்ட்டில் போய் வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை சார் எனக்கு இப்போ பூவெல்லாம் வர வண்டியிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பூவெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை இல்லை வண்டியும் தான் வேணும், எஸ்ஐ எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை அவன் என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும். ஆ உடனே வர சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அந்த கான்ஸ்டபிள் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு, சும்மா இருமீன் அப்படிங்கிறாரு முத்து. திருப்பியும் உள்ளே காட்டுறாங்க. ஜீவா வந்து இவன் வந்து என் கூட 6 மாதம் வாழ்ந்துருக்கான், அவன் என் கூட குடும்பம் நடத்துனதுக்கும் இந்த பணத்துக்கும் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும் ரோஹிணி வந்து ஜீவா கிட்டே சண்டை போடுறாங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணாக, காசுக்காக தான் நீ அவன் கூட பழகி இருக்க, உங்ககிட்டலாம் பேசவே அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. ஜீவாவோட வக்கீல் வந்து ஜீவா தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் விடுற வார்த்தை வந்து தப்பு, நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க, நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. திருப்பி வந்து வெளியில் முத்துவை மீனாவையும் காட்டுறாங்க. இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து உள்ளே வராரு. இவர் நமக்கு தெரிஞ்சவராச்சு அப்படி சொல்லிட்டு முத்து பேர்கிட்ட பேசுகிறாரு. என்னப்பா திருப்பி யாரையாவது அடிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. இல்லை என் ஒய்ஃபோட வண்டியை வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏமா பார்த்து விட மாட்டேன் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. ஃபைன் கட்டி தான் எடுக்க மாதிரி இருக்கும், முன்ன மாதிரி இப்போ எதுவும் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண முடியாதுப்பா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. திரும்பி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர் ஜீவா கிட்ட நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுங்க, நீங்கள் தான் பணத்தை ஏமாத்துனீங்க அப்படின்ட்டு வந்து இவங்க கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னா காசையும் கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும், அதனால் நீங்கள் இங்கேயே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. ஜீவாவோட லாயர் வந்து ஜீவாவை கூட்டிகிட்டு வெளில வராரு. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு. எப்படியோ அந்த ஜீவா வந்து பணத்தை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்க கொடுக்க போகிற பணம் வந்து அண்ணாமலை சாருக்கு தான் கிடைக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.